பன்னொரு நான்மறையோர் புதுவை மன்னன் பட்டர்பிரான் கோதை சொன்ன நன்னுறு வாசக மாலை வல்லார் நமோ நாராயணாய வென்பரே. வேதம் அனைத்துக்கும் வித்தாக விளங்கக்கூடிய இந்த உயர்ந்த கோதையினுடைய தமிழான திருப்பாவை திவ்ய பிரபந்தத்திலே ஆறாவது பாசுரம் முதல் நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாயின்னு சொல்லக்கூடிய பத்தாம் பாசுரம் வரை பல கோபிமார்களை ஆண்டாள் எழுப்பினாள். இன்றைய கற்றுக்கரவை பாசுரம் முதல் எல்லே இலங்கிலியேன்னு சொல்லக்கூடிய பதினைந்தாம் பாசுரம் வரை இன்னும் சில கோபிகைகளை ஆண்டாள் துயில் எழுப்ப உள்ளாள். முன்னம் எழுப்பப்பட்டவர்கள் ஆயர்குலச் சிறுமியர்கள், இனி வரக்கூடியவர்கள் பக்தியிலே நல்ல முதிர்ந்த நிலையிலே உள்ள உத்தமமான பெண்கள். இன்றைய பதினொன்றாம் நாள் பாசுரம் கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரள் அழிய சென்று செறி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்தனின் முற்றம் புகுந்து முயில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். எம்பெருமான் இந்த ஜீவனானது எப்படி பரமபதத்தை வந்து அடைய வேண்டும் என்பதை நமக்காக நடித்து காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான திருநாள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி திருநாள். அவனே உடையவன், நாமெல்லாம் அவனுடைய உடைமைகள். நமது கையில் இருக்கக்கூடிய மோதிரம் கழண்டு விழுந்தா அதை நாம தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய மோதிரமே நம்மிடத்திலே வந்து சேராது. அதுபோல இறைவனுக்கு உடைமைகளாக இருக்கக்கூடியவர்கள் நாம், நம்மை அவனே தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்பதுதான் அற்புதமான சரணாகதியினுடைய தத்துவம். கைப்பொருள் ஒன்றுமில்லைன்னு சொல்லி இந்த பரிபூர்ண சரணாகதி அடைந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை துயில் எழுப்புகிறாள் ஆண்டாள். இந்த பாசுரத்திலே ஆயர்களினுடைய பெருமை பேசப்படுகிறது. கற்றுக்கரவை கணங்கள் பலகறந்து செற்றார் திரளழிய சென்று செறி செய்யக்கூடிய குற்றமொன்றில்லாத கோவலர்கள். திருவாய்ப்பாடியில் உள்ள பசுக்களிலே வயதான கிழட்டு பசுக்கள், பால் வற்றிப்போன மடிவற்றிப்போன பசுக்கள் என்று ஒன்று கூட இல்லை. எல்லா பசுக்களும் கண்ணனுடைய கரம் பட்டு மாறாத இளமையும் வனப்பும் உள்ளனவாக வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்களாக விளங்குகின்றன. இவ்வளவு பெரிய பசுக்கூட்டம் என்பது திருவாய்ப்பாடின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திற்கு கிடைப்பதற்கான பெரிய பாக்கியம் கிருஷ்ணாவதாரத்தினுடைய துவக்கத்திலேயே நிகழ்ந்தது. எப்படி எம்பெருமான் ராமனாக அவதரிக்கும் முன்னர் தேவர்களெல்லாம் வானர கூட்டங்களாக வந்து இந்த பூமியிலே பிறந்தார்களோ, அதுபோல எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தை எடுக்கும் முன்னர் தேவர்களெல்லாம் பசுக்களாக வந்து கோ கூட்டங்களாக வந்து திருவாய்ப்பாடியிலே எம்பெருமானுக்காக காத்திருந்தார்கள். பகவான் கிருஷ்ணனுக்கோ இந்த பசுக்கள் மேலும் கன்றுகள் மேலும் மாறாத அன்பு. கன்றுமேய்த்து இனிதுகந்த காளாயின்னு சொல்லுவார் திருமங்கையாழ்வார். அவன் பேரானந்தப்பட்டு செய்யக்கூடிய காரியம் இந்த பசுக்களையெல்லாம் மேய்ப்பது. அப்படி பசுக்களெல்லாம் கன்றுகள் போல துள்ளி குதிக்கக்கூடிய இளமை ததும்பக்கூடிய நிலையிலே இருக்கின்றன. அதனாலே அவை கற்று கறவை கணங்கள் என்கிறாள் ஆண்டாள். வள்ளல் பெரும்பசுக்களான அவற்றில் ஒன்றை கறப்பதென்பதே பெரிய கலை. தனி ஒருவராக இருந்து பல பசுக்களை கறக்கக்கூடிய பேராற்றல் பெற்றவர்கள் இந்த கோபியர்கள். எம்பெருமான் ஒருவனே எப்படி எல்லா ஆன்மாக்களையும் அடக்கி ஆள்கிறானோ, அதுபோல ஒவ்வொரு ஆயர்களினுடைய வீட்டிலும் ஏராளமான பசுக்கூட்டங்கள் உள்ளன. ஒருவராக இருந்து அத்தனை பசுக்களையும் கறக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இந்த கோபியர்கள். அவர்களினுடைய சிறப்பை சொல்ல வந்த ஆண்டால் செற்றார் திரள் அழிய சென்று செறி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்கள் என்று சொன்னாள். கோவலர் வாழ்க்கை ஒரு கொடும்பாடு இல்லாதது என்று சிலப்பதிகாரம் பேசும். 33 கோடி தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய இந்த கோமாதாவாக விளங்கக்கூடிய பசுக்கூட்டங்களை பராமரிப்பதும் அவற்றுக்கு தேவையான உணவளித்து பால் கறப்பதுமான ஒரு கொடும்பாடில்லாத வாழ்க்கை அவர்களுடையது. அதற்காக அவர்கள் ஏதோ வீரமில்லாதவர்கள் என்று எண்ணிவிட வேண்டாம். அவர்கள் செற்றார் திரளழிய சென்று செறி செய்யக்கூடிய பெரும் வீரத்தை பொருந்தியவர்கள். பகைவர்கள் எதிர்த்து வருகிறார்கள் என்கின்ற செய்தி கேட்டால் அவர்கள் வரும் வரை காத்திருக்காமல் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று தங்களின் பராக்கிரமத்தாலே அவர்களை வெல்லக்கூடிய பேராற்றல் பெற்றவர்கள். இது எம்பெருமானனுடைய ஒரு சிறப்புக்குரிய குணம். தீயவர்கள் எங்கிருக்கிறார்களோ அங்கு சென்று அவர்களை அழிப்பது என்பதுதான் அவனுடைய தனித்துவம். ராமாவதாரத்தை எடுக்கிறான் எம்பெருமான்,
திரு அயோத்தி என்பது எங்கோ இருக்கிறது, கொடியவனான ராவணன் எங்கோ இலங்கை தீவிலே இருக்கிறான், அவன் நம்மை வந்து எதிர்க்கட்டும், அவனை வெல்லலாம் என்று ராமபிரான் காத்திருக்காமல் அயோத்தியனுடைய திருமுடியை அப்புறம் சூடிக்கொள்ளலாம் என்று சொல்லி இலங்கை தீவனை நோக்கி தீயவனான ராவணனை அழிக்க வடகோடியிலே இருந்து தென்கோடி வரை நடந்தான் எம்பெருமான். அதனால தான் ஆழ்வார் பாடினார், நடந்த கால்கள் நொந்தவோ நெடுங்க ஞாலம் ஏனவாய் கிடந்தமை குழுங்கவோ இலங்கு மாழ்வரை சுரம் கடந்த காவிரி குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாழி கேசனேனார். தன்னுடைய திருவடி நோக தீயவர்களை தேடிச் சென்று அழித்தவன் எம்பெருமான். அதுபோலத்தான் கிருஷ்ணாவதாரத்திலும் பூதனை, சடகாசுரன், திருணாவர்தன், கேசி, வக்ஷாசுரன், கபிதாசுரன், அகாசுரன், பகாசுரன் என்றெல்லாம் ஏராளமான அசுரர்களை அனுப்பினான் இந்த ஹம்சன். அவர்களையெல்லாம் வதம் செய்த எம்பெருமான் இந்த கொடியவனான ஹம்சனை தான் அவனிடத்திலே தேடிச் சென்று அவனை வதைக்க வேண்டும்னு சொல்லி அவன் வருகைக்காக காத்திருக்காமல் அக்ரூரர் வந்து தன்னை அழைக்க தானே அந்த தீயவர்களிடத்திலே சென்று பகைவர்களை எம்பெருமான் வென்றான். சற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் பேராற்றல் என்பது எம்பெருமானுடையது. அந்த கிருஷ்ணனுடைய திரு அவதாரம் நிகழ்ந்ததனாலே இந்த ஆயர் குலத்துக்கே அந்த தன்மையானது கிடைத்தது. அப்பேற்பட்ட சிறப்புக்குரியவர்கள், வீரத்திலே சிறந்தவர்கள் ஆய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய கோபியர்கள். குற்றமொன்றில்லாத இந்த கோவலர் குலத்திலே உதித்த பொற்கொடியே, நீ எழுந்து வாரா என்று அழைக்கிறாள் ஆண்டாள். ஒரு மென்மையான கொடி என்றால் அது உயர்ந்து படர்வதற்கான உறுதியான ஒரு கொம்பு வேண்டும். அதுபோல சிறப்புக்குரிய பொற்கொடியாக விளங்கக்கூடிய நீ படர வேண்டிய இடம் எம்பெருமானனுடைய திருமேனி அல்லவா, அவனை நோக்கி நாம் நோன்பு மேற்கொள்ள வேண்டாமா, வா என்று அழைக்கிறாள் ஆண்டாள். கோள் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மாள் தேடி ஓடும் மணம்பர் ஆழ்வார். அப்படி எம்பெருமானையே நாம் பற்றி படர வேண்டும் என அழைக்கிறாள் ஆண்டாள். நீ புற்றரவள்குள் புனமையில் போன்றவள், எப்படி தனது பளபளப்பான உடலை சுருக்கி ஒரு சின்ன புற்றிலே அடைபட்டிருக்கிறதோ நாகம், அதுபோல நீ ஐம்புலன்களையும் அடக்கி மாறாத கிருஷ்ண பக்தியிலே இருக்கக்கூடியவள். அது மட்டுமல்ல, ஒரு சோலையிலே தோகை விரித்து ஆடக்கூடிய மயிலை போன்ற வனப்புடையவள். உன்னுடைய நடையழகை எல்லோரும் காணும்படியாக நீ வர வேண்டும். இந்த திருவாய்ப்பாடியிலே பிறந்தவர்கள் அத்தனை பேருமே சுற்றத்தார். தொண்ட குளத்திலுள்ளீர் வந்து அடிதொழுது ஆயிரம் நாமம் சொல்லி பண்டை குளத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினேன்பார் ஆழ்வார். நம்மையெல்லாம் கிருஷ்ணபக்தி என்கின்ற தாம்பாலே எம்பெருமான் கட்டியிருக்கிறான். அந்த கிருஷ்ண சம்பந்தத்தாலே நாமெல்லாம் சுற்றத்தார்கள். அந்த சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முயில் வண்ணன் பேர்பாடி கொண்டிருக்கிறோம். சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி, நீ எற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். எந்த விதமான அசைவும் இல்லாமல் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ இப்படி உறங்கிக் கொண்டிருப்பது நியாயம்தானா? இத்தனை பாகவதர்கள் வந்து உனது வீட்டு முற்றத்திலே நின்று இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, உன்னை புனமயில் என்று அழைத்தோமே. மயிலானது கார்முகிலை கண்டால் பேரானந்தப்படும். அதுபோல கருணை முகிலாக விளங்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த முகில்வண்ணனுடைய நாமங்களை பாடி நாம் பரவிக்கொண்டிருக்க நீ இப்படி எதுவும் பேசாமல் உறங்கிக் கொண்டிருக்கலாமா என்கிறாள் ஆண்டாள். பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே என்பார் ஆழ்வார். உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை செல்வப் பெண்டாட்டி என அழைக்கிறாள் ஆண்டாள். நாங்கள் இத்தனை பேர் வந்து பகவன் நாமாவை பாடிக்கொண்டிருக்க நீ அதை பொருட்படுத்தாமல் உறங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் உன்னிடத்திலே இருக்கக்கூடிய செல்வச் செருக்கா என்று செல்வப் பெண்டாட்டி என்று அழைக்கிறாள். குலகர்வம், வித்யாகர்வம், ஐஸ்வர்ய கர்வம் என்பது மூன்றும் இறைவனை அடைவதற்கு மிகப்பெரிய தடையாக விளங்கக்கூடியது என்பதை நினைவிலே கொள் என்று சொல்லி, நீங்காத பெருஞ்செல்வமாய் இருக்கக்கூடிய கிருஷ்ணானுபவத்திலே நாம் திளைப்போம் வா என்று அந்த தோழியையும் அழைத்து கொண்டு பகவானை நோக்கிய பயணத்தை தொடர்கின்றாள் ஆண்டாள். பரமபதநாதனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் பரமபத வாசலை திறந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான இந்த வேளையிலே, அகலகில்லேன் இறையும் என்றளர்மேல் மங்கை உரைமார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையா எம்மை ஆழ்வானே, நிகரில் அமணர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சொல்லி ஆண்டாள் காட்டிய அற்புதமான மார்க்கமான சரணாகதி மார்க்கத்தை மேற்கொண்டு எம்பெருமானை சரணடைவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.